வணக்கம். ரிசர்வ் வங்கியின் இன்றைய அறிவிப்பால் நாட்டின் மக்களிடையே பணப்புழக்கம் மேலும் மேம்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கிஷ்ட்வார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பஞ்சாப் மாநிலத்தில் இந்திய விமானப்படையின் அப்பாச்சி ரக தாக்குதல் ஹெலிகாப்டரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து வயலில் தரையிறக்கப்பட்டது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தாக்கம் மே மாதம் உச்சத்தை அடைய வாய்ப்பு உள்ளது என்றும் அதன் பின்னர் குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. விலை பொருட்களை விற்க செல்லும் விவசாயிகளுக்கு யாரும் எந்த தடையும் விதிக்க கூடாது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனாவை ஒழிக்க மக்கள் நலனில் அக்கறையோடு திமுக செயல்படுகிறது என்று மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார். ஊரடங்கு காலத்தில் சென்னையில் அனைத்து குற்றங்களும் 79% அளவிற்கு குறைந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஒரே வென்டிலேட்டரில் 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் புதிய சாதனத்தை உருவாக்கிய டாக்டருக்கு அப்பகுதி பொதுமக்கள் வித்தியாசமான முறையில் நன்றி தெரிவித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். ஆப்பிரிக்காவில் கிராமத்துக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்பட 22 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். அடுத்த அறிவிப்பு வரும் வரை IPL தொடர் ஒத்திவைக்கப்படுகிறது என்று கூறிய நிலையில் எங்கள் நாட்டில் நடத்தலாம் என இலங்கை கிரிக்கெட் வாரியம் விருப்பம் தெரிவித்துள்ளது. தேர்தல் அதிகாரியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான ஜெயச்சந்திரன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் 21/6/2020 அன்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். கனடாவில் சிக்கி தவிக்கும் விஜயின் மகன் சஞ்சய் குறித்த நடிகர் அஜித் போனில் நலம் விசாரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று தனது 54வது பிறந்தநாளை கொண்டாடும் விக்ரமிற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக கோப்ரா படக்குழு தங்களுக்கு ஏன் விக்ரமை பிடிக்கும் என்பதை கூறி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் பொதுமக்களுக்கு அன்லிமிடெட் அழைப்புகள், டேட்டா உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.